தம்பி, பட்டி காத்தான் நீ பட்டினி கிடந்து செத்துருவா தம்பி. அது அப்படி சொல்லக்கூடாது தம்பி. அங்குதான் இன்னும் கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் உயிர்த்தோட இருப்பது. இன்னும் கிராமங்களில் தான் நண்பு மக்களே. நீங்க புரிஞ்சுக்கணும், சிற்றூர்களின் பொருளாதாரத்தை நீங்க வளர்த்தெடுக்கணும். தேன் ஆக சிறந்த உணவு. அப்ப தேன் என்ன பண்ணணும், தேனீக்கள் வளர்க்கணும். அப்ப தேனீக்கள் வாழணும்னா என்ன பண்ணணும், நஞ்சில்லாத செடிகள் மரங்கள் வளரணும். அப்ப அது வேர்ல நஷ்டப்படக்கூடாது, அது கிளையில இலையில நஷ்டப்படக்கூடாது. நீங்க அதனாலதான் பிரச்சனை இங்க. தேனீக்கள் செத்து போனால் 5-4 ஆண்டுகள் கூட மனித இனம் வாழாதுங்க. ஆனா செத்து போச்சே, காரணம் பூவில ஊத்துன விஷம், பூச்சிக்கொல்லி. நம்ம தண்ணி அடிச்சுட்டு நம்ம மனுஷங்க மயங்கி விழுகிற மாதிரி அதை தேன் நினைச்சு கொண்டு விஷத்தை விழுந்து 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 செத்து போச்சு, அழிஞ்சிருச்சு. ஒரு தேனிக்கு 1000 நாய்களுக்கு இருக்கிற மாப்பு சக்தி இருக்குங்கிறான். அது சின்ன பூச்சின்னு நினைக்கிறீங்க, அது செய்த வேலையை உலகத்திலேயே செய்ய முடியும். சின்ன அருவறுப்பான புழுன்னு நினைக்கிறீங்க மண்புழுவ. ஆயுளுக்குள்ள தன் வாழ்நாளில் 40,000 முறை நிலத்தை உழுகுதுங்கிறான். மனித வாழ்க்கைக்கு என் அன்பு தம்பி தங்கைகளே, மண்புழு கூட பயன்படும், சாதியும் மதமும் பயன்படாது.